தர்மபுரி அடுத்த நல்லம்பள்ளியில் ஏரியில் மூழ்கி இரண்டு குழந்தைகள் இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோகுல் மற்றும் கார்த்திகா கோடை விடுமுறைக்காக பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்தனர். அவர்களது மாமாவுடன் ஆடு மேய்ப்பதற்காக சென்ற இடத்தில் திடீரென ஏரியில் குளிக்க இறங்கிய போது சகதியில் சிக்கி உயிரிழந்தனர். அவர்களது மாமா அளித்த தகவலின் பேரில் உயிரிழந்த இரண்டு குழந்தைகளையும் ஊர் மக்கள் சடலமாக மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. பாரம்பரிய கலாச்சார விளையாட்டுகளை பாதுகாக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழர் விளையாட்டுகள் மற்றும் உடல் வலிமையை சோதிக்கும் மாப்பிள்ளை கல் எனப்படும் இளவட்ட கல் தூக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தானிக்கோட்டகம் கிராமத்தில் புனித லூர்து அன்னை தேவாலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. முன்னதாக தேவாலயத்தின் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் சார்னாம்பட்டி அருகே இயேசு உயிர்த்தெழுந்ததை கொண்டாடும் வகையில் சம்மனசு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புனித அந்தோனியார் இயேசு ஆகியோரது உருவங்கள் தாங்கிய தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து செல்லப்பட்டது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.